Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான ஒரு புட்டிங் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெறும் 2 ரூபாய் செலவுல நம்ம வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். வாயில வச்சதுமே அப்படியே கரஞ்சு போற அளவுக்கு அவ்வளோ சூப்பரா அவ்வளோ டேஸ்டியா ரொம்ப ஜூசியா இருந்துச்சு இந்த புட்டிங் ரெசிபி. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கடையில கூட நமக்கு இந்த மாதிரி கிடைக்காது. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணும்போது, அதாவது கேரமலைஸ்க்கு வந்து ரெடி பண்ணும்போது ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப ஹையில் வந்து நெருப்பு வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து தீஞ்சு போயிடும். அதோட நம்ம புட்டிங் வந்து கசப்பாயிடும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை உடனே நம்ம வேறு ஒரு பவுலில் வந்து செட் பண்ணிடலாம். இந்த ப்ராசஸ் மட்டும் நீங்கள் ரொம்ப குயிக்காக பண்ணணும். அதாவது இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணின உடனே நீங்கள் எந்த பாத்திரத்தில் புட்டிங் செய்ய போகிறீங்களோ அதில் உடனே நீங்கள் மாற்றிடுங்க. ஏன்னா டக்குன்னு அந்த சிரப்பு வந்து செட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி பண்ணி விடுங்க. அவ்வளோதான், பாருங்கள் செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கிண்ணத்தில் தான் நம்ம வந்து புட்டிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா சுற்றி சுற்றி விட்டிங்க அப்படின்னா சூப்பராக செட் ஆகிடும். இதை வந்து நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சி கப் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இன்றைக்கி நான் 2 ரஸ்க்கு, அதாவது நான் ரெண்டுலேருந்து 3 ரஸ்க்கு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இது வந்து அந்த பிரிட்டானியா டோஸ்டட்னு வருது பார்த்திங்களா, அந்த ரஸ்க்கு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஒரு 3 ரஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மிக்சி கப்பில் அந்த ரஸ்க் எல்லாத்தையும் நம்ம உடச்சி போட்டுக்கலாம். கூடவே வந்து ஒரு முட்டை வந்து சேர்த்துருக்கேன். முட்டை வந்து சேர்க்கும்போது நம்மளோட புட்டிங் ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா சுகர் சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு தகுந்த மாதிரி சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு நான் வந்து பால் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பவுல், அதில் வந்து மாற்றிக்கலாம். மாற்றும்போது பொறுமையாக மெதுவாக நீங்கள் வந்து சுற்றி ஊற்றுங்க. ஒரே இடத்துல ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பள்ளம் விழுந்த மாதிரி ஆகிடும் நம்ம கேரமலைஸில். ஸோ இந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறமா அடுப்பில் வந்து ஒரு கடாயில் நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டாண்டு வரும் இல்லையா, அது போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டிங் அந்த பவுலை வந்து இதுக்கு மேலே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 25-30 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஒரு சின்னதாக ஒரு மூடி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 25-30 மினிட்ஸ் வரைக்கும் இதுக்கு போதும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம தனியாக எடுத்துட்டு இதை வந்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ஆற விட்டுடலாம். ஒரு 10-15 நிமிஷத்தில் இது வந்து நல்லா ஆறிடும். பாருங்கள், நல்லா ஆறி வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு சின்ன கத்தி வச்சு அதோடய ஓரங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கீறி விடும்போதே பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கிற சுகர் வந்து மேலே வருது பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ ஜூஸியாக இருந்தது. கண்டிப்பாக ரஸ்க்கு வச்சு கண்டிப்பாக
ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். சேம் இதே மாதிரி நம்ம ப்ரெட்டு வச்சு பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இந்த புட்டிங் வந்து பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிபி வந்து எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.